தோல்வி படங்களுமே இருக்கும். ஈவன் ரஜினி, அஜித், கமல் எல்லாருக்குமே தோல்வி படங்கள் இருக்க தான் செய்து, இதில் மறுக்கவே முடியாது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அஜித் சார் கிட்ட ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கு, என்னன்னா ஒரு ஹம்பிள்னஸ், ஒரு பேஷன்ஸ், சிம்பிள்னஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலும் இன்னொரு குவாலிட்டியுமே இருக்குது. நல்ல குவாலிட்டியா இல்லை வந்து கெட்ட குவாலிட்டி அப்படிங்கிறது அது வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களை பொறுத்து தான் இருக்குது. என்னன்னா கலைஞர் சார் ஒரு மேடையில் இருக்காரு. ஸோ அங்கே இருக்கும்போது என்ன, அந்த மேடையிலேயே ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணேன், என்ன வந்து இந்த ஆடியோ லஞ்சுக்கு வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை ஓப்பனாக பேசிட்டாரு. அதுக்கப்புறமா நிறைய சர்ச்சைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேடைகளை மட்டும் தான் அவரை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே அவரை மீட் பண்ண முடியலையே அப்படின்னா அவருடைய ஓப்பன் டாக் என்ன மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாரு. அன்பாக இருந்தாலும் சரி, கோமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத ஸோ ஒரு சில மேடைகளையும் நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். அதை தாண்டி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அட்டகாசம் இந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு ஓப்பன் டைப் அப்படிங்கிறத அந்த இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோம். இவர் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து தோல்வி படங்கள் கொடுத்த ஒரு நடிகராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூட இருந்த எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எவ்வளோ படங்கள் வந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்டாங்க நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளும் எழும்பும். அந்த வரிசையில் இவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா அவருடைய தோல்வி படங்கள் கொடுத்து அந்த ஒரு கேள்வி கேட்கும்போது சொல்லியிருக்காரு, ஏன் ரஜினி சார் தோல்வி படங்கள் கொடுக்கலையா, ஏன் கமல் சார் ஆள வந்து தோல்வி படம் கொடுக்கலையா, ரஜினி சார் பாபா படம் தோல்வி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஓப்பனாகவே வந்து சுட்டி காமிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு விஷயம் இருக்கும், பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை ஓப்பனாக பேசுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில நடிகர்களுக்கு மட்டுமே தைரியம் இருக்கும் அந்த வரிசையில் இவரும் சரி, அதுக்கப்புறமா சிம்பு அவர்களும் சரி, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுறதுல வல்லவர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி ஓப்பனாக பேசுறது நல்ல விஷயமா இல்லை வந்து ஆரோக்கியமாக இல்லாத விஷயமா அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்து அப்டேட் என்ன வச்சுக்கோங்களேன், இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் குறிப்பாக நம்ம யாருமே ஜீனியஸ்னு கூப்பிட்றதில்ல ஒருத்தர் தவிர, நம்ம செல்வராகவன் சார் அவரையே வச்சு செஞ்சுருக்காங்க யார் அப்படின்றத பார்த்துலாம் பொதுவாகவே. ஸோ இந்த டைம் வந்து குவாரண்டைன் டைம் அப்படினால வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை, ஆஃபீஸ் கூட வெளியே போக முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது குறிப்பாக அந்த குழந்தைகள்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம செல்வராகவன் சாருடைய பசங்க ஸோ ஒரு அழகான ப்ராங்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லேம்பில் கரண்ட் வரல, லைட் ஏறல அப்படின்னு சொல்லி ஸோ வெளில கூப்பிட்டு வர வச்சுருக்காங்க. ஸோ அவங்க லைட் ஆன் பண்ண உடனே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பூச்சி இருக்குது, அதை பார்த்து செல்வராகவன் சாரே பயந்துட்டாருன்னா பாருங்களேன். ஸோ அந்த மொமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கன்வின்ஸ் பண்ண ஒரு ஜாலியான ஒரு வீடியோ வந்து நம்ம இணையத்தில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜாலியான விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது மட்டுமே கிடைக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக ஒரு ப்ரெஷியஸான ஒரு டைம் தான். ஸோ ஜீனியஸே பயமுடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஷாக் ஆகிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஸோ இருந்தாலும் ஜாலியாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. கலகல் சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.